எதிர்நீச்சல் சீரியலில் ஒவ்வொரு நாளும் யதார்த்தமான நடிப்பை வெளிக்காட்டி ரசிக்க வைக்கக்கூடியவர் அந்த வீட்டின் மருமகள்தான். அவர்கள் என்னதான் குணசேகரனிடம் அமைதியாக இருந்தாலும் அவரை தாளித்து எடுக்கும் ஃபேவரட் இடமாக வைத்திருப்பது அவர்களுடைய கிச்சன் மட்டுமே. அந்த மருமகளில் பிரச்சனைகளை அனைத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ற ஒரே கேரக்டர் என்றால் அது நந்தினி மட்டுமே. என்னதான் கதிர் அடிச்சாலும் மிதிச்சாலும் துடைச்சு போட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடியவர். அதற்கு காரணம் அவருடைய நிஜ வாழ்க்கையிலும் சந்தித்த குணசேகரன் மாதிரி ஆட்கள் தான். சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் ரொம்பவும் மனசை கலங்கடிக்கும் வகையில் உருக்கமாக பேசியிருக்கிறார். இவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பை முடித்த பிறகு டைரக்ஷனில் அதிகம் ஈடுபாடு இருந்ததினால் அது சம்பந்தமான விஷயங்களை படித்து கற்றிருக்கிறார். அதன் பிறகுதான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியலில் நடிக்க ஆடிஷனுக்கு அப்பா அம்மா கட்டாயத்தினால் கலந்து கொண்டிருக்கிறார். இவருடைய அதிர்ஷ்டவசத்தினால் அதில் செலக்ட் ஆகியும் இருக்கிறார். அந்த நேரத்திலிருந்துதான் இவருடைய வாழ்க்கையும் மாறியிருக்கிறது. அதன் பின் கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு பிறகு ஜி தமிழில் லட்சுமி வந்தாச்சு, சன் டிவியில் பிரியமானவள் போன்ற சீரியல்களில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கொஞ்சம் காலங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில இக்கட்டான சம்பவங்கள் இருந்ததினால் அதை சமாளிக்கவே அவருடைய முழு கவனமும் அதில் திரும்பிவிட்டது. அதனால் கொஞ்ச காலங்கள் சீரியலில் நடிக்காமல் இருந்திருக்கிறார். அதன் பிறகுதான் எதிர்நீச்சல் சீரியலில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதலில் இதை பற்றி இயக்குனர் சொல்லும் போது நந்தினி என்கிற கேரக்டர் படித்த பொண்ணு, ஆனால் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு வெளிப்படையாக பேசும் யதார்த்தமான ஜாலியான அப்பாவி. இதை கேட்டதும் எனக்கு இந்த கதையோடு ஒன்றி போகிற மாதிரி உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. இப்பொழுது வருகிற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்பொழுது எனக்கு மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார். இதற்கடுத்து குணசேகரன் பற்றி இவரிடம் கேட்டபோது, நிஜ வாழ்க்கையிலும் நான் குணசேகரன் மாதிரி ஆட்களை சமாளித்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அத்துடன் அவரை மாதிரி ஒரு ஆளு உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவர்கள் தான் என்று கூறியிருக்கிறார். அப்படியே அவர்கள் மாதிரி ஆட்கள் இருந்தாலும் நாம் எல்லாத்தையும் கடந்து போராடி வர வேண்டும் என்று மிகவும் உருக்கமாக பேசியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.